அக்கா ஒரு டீ. சொல்றா எங்கடா இருக்க? இங்கதான் டீ டைம், டீ அடிக்க வந்தேன். ஷூட் இருக்குடா. இந்த வந்துடுறேன் வந்துடுறேன் 2 minutes. இப்படிதாங்க லாஸ்ட் 6 மாசத்துல நான் எங்க போனாலுமே இந்த போனை யூஸ் பண்றப்ப ஒரு மாதிரி அதிசயமா ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்னமோ யார்ட்டையுமே இல்லாத போன் நான் யூஸ் பண்ற மாதிரியும் ஃபியூச்சர்ல இருந்து ஒரு போன் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அவங்களோட பார்வையெல்லாம் இருக்கும். சரி, எனக்கு வந்து ஃபோல்டபிள்ஸ் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. நான் ஃபோல்டு யூஸ் பண்ணப்பயும் சரி, ஃபிளிப்பை அன்பாக்ஸ் பண்றப்பயும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு நார்மல் இந்த மாதிரி ஒரு போனை யூஸ் பண்றதுக்கும் ஒரு டிஸ்பிளேவை இப்படி மடக்கி யூஸ் பண்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும்ல. அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல வெளியே யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க அட்டென்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மெயின் திங் காம்பாக்ட். எனக்கு ஃபோல்டை விட ஃபிளிப்பு பிடிச்சதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா காம்பாக்ட். நான் ஃபோனை யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணாத நேரத்தில் இப்படி மடிச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவேன். இப்படி எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் ரொம்ப கம்மி. இப்போ வந்துருக்க நிறைய ஃபிளிப் ஃபோனு அந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஃபோன்ஸோட இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும், வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பர்ஃபார்மன்ஸ்க்கு கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் SoC தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 மாசத்தில் பெருசாக அதாவது லேக் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எதுவும் ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு தடவை ஆச்சு. நிறைய ஆப்ஸ் வந்து வச்சிருக்கிறப்ப மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக ஒரு சின்ன லாக் இருந்தது. பட் ஒரு சில சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அகைன் என்னால வந்து ஃபீல் பண்ண முடியல. ஈவன் கேம்ஸ்லயும் நான் நிறைய நேரங்களில் இந்த போன்ல எப்படி கேம் விளாடுவேன் தெரியுமா, நான் இப்படி வச்சு தான் விளாடுவேன். ஏன்னா நானும் ஃபோல்டபுள் வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே இப்படியே வச்சு விளாடுறது. ஸோ கேமிங் வாஸ் குட், பட் ஒரு சில கேம் மட்டும் அந்த டிஸ்பிளேல ஃபிட் ஆகாத மாதிரி இருந்திருக்கு. அதுக்கேற்றாப்புல சாம்சங் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். இதை தவிர்த்து ஓவரால் ஆப்டிமைசேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா சாம்சங்கோட ஒன்னையும் கூகுளோட அந்த கஸ்டமைஸ்டு ஓஎஸும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளிப்பு ஃபோல்டு ரெண்டுத்தையுமே அடிச்சிருப்பாங்க. என்ன கஸ்டமைஸ் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நார்மல் ஃபோன் இல்ல. இந்த மாதிரி ஃபோல்டபிள் ஃபோனுக்கு பாத்தீங்கன்னா யூனிக்கா ஏதாவது கொடுக்கணும்ல, ஃப்ளெக்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம எங்கேயாவது கேமரா யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இப்படி மடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மேல இந்த இடத்துல கேமரா வந்துடும், இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஏதாவது யூடியூப் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா யூடியூப் வீடியோ மேல ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே ஸ்க்ரோல் பண்றது தான் தனியா வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல இடங்களில் அந்த ஃப்ளெக்ஸ் மோட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் வெளியெல்லாம் வச்சு யூஸ் பண்றப்போ ஒரு குட்டி லேப்டாப் பார்க்குற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். பட் வேற யாராவது பார்த்தாங்க அப்படின்னா ஏதோ பொம்மை ஃபோன் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பையன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்ல ஒரு மாதிரி யூனிக் ஃபீச்சரா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். சாம்சங் சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் கன் மாதிரி பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அனுப்பிச்சிருக்காங்க. அப்பப்போ பாத்தீங்கன்னா அதாவது பக் இருந்துச்சு நம்மளே கவனிக்கணும்னாலும் அதை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணிட்டே இருக்காங்க. ஈவன் இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா 1UI 5.1 வந்து நார்மல் போனை விட இதுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி ஃபோல்டு ஃபிளிப் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்டேட்டை பத்தி சாம்சங்ல கவலைப்பட தேவையில்ல. சர்வீஸ் ஆல்சோ குட். நான் நெட்ல தேடி பார்த்தப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா 1500க்கு மேல வந்து டச் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த போன்ல அதிகமா யூஸ் பண்ண ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அதோட கேமரா. ஒரு பவர்ஃபுல்லான கேமரா, ஃப்ரண்ட் இல்ல பேக் கேமரா தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். நிறைய vlogging அவசரத்துக்கு சில ப்ராடக்ட் ஷூட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் எடுப்போம். எங்களோட ஃபுட் அண்ட் டிராவல் இன்னொரு சேனல் இருக்குல்ல, அதுல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில vlogலாம் எடுத்திருப்பாங்க. சோ எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் போன் எடுக்கிறப்ப vloggingக்கு இப்படி வச்சிருக்கணும், யாராவது புடிங்கிட்டு போயிட்டா கூட புடிங்கிட்டு போனதான். பட் இந்த போன் அப்படின்றப்ப இப்படி மடக்கி வச்சு ஃப்ரண்ட்ல ஒரு குட்டியும் டிஸ்பிளே இருக்கா, இந்த டிஸ்பிளேல பாத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா காம்பாக்டா சூப்பரா வந்து vlog எடுத்துக்கலாம். லென்ஸ் ஸ்விட்ச் பண்றது அப்படினாலும் இதுலயே பண்ணிக்கலாம், ஏதாவது செட்டிங்ஸ் மாத்துறது போட்டோ எடுக்கிறது அப்படினாலும் இதுலயே பண்ணிக்கிற முடியும். இப்படி கை காட்டினீங்க அப்படின்னா போட்டோஸ் வீடியோஸ் இருக்கும், ஹேண்ட் கெஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே இந்த போன் தான் நிறைய நேரங்களில் vlogging எடுக்கிறப்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்னொரு ரீசன் இப்படி மட்டும் இல்லாமல் இப்படி எடுத்து ஹேண்டிகேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைபாட் இல்லாத சமயங்களில் போனை நிற்க வைக்கணும் அப்படின்னா இப்படி மடக்கி போட்டோ எடுக்கணும், இப்படி போட்டோ எடுத்துக்கிற முடியும். இது நிறைய இடங்களில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. போட்டோஸ்னு வரையிலும் டே நைட் போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த போட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உச்சி வெயில் எடுத்த போட்டோ கலர்ஃபுல்லாக பார்க்க எப்படி இருக்காரு ஆளு. போர்ட்ரேட் போட்டோஸ் பார்க்க நல்லா இருக்கும். நைட் மோட் போட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தாலும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். வைட் ஆங்கிள் போட்டோஸ்மே பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா கம்பேர் பண்றப்ப கிளாரிட்டி கம்மியா இருக்கு, கலர்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் இந்த பஞ்சாயத்து ஆனது கிடையாது. செல்ஃபீஸும் பாத்தீங்க அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா அப்படி மடக்கி ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுவேன், இன்னும் கிளாரிட்டியா இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்ப இதுல நல்லா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா மெயின் கேமரா கம்பேர் பண்றப்ப இதுல கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தானே தோணும். இருந்தாலும் இதுலயும் ஒயிட்ல செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மடக்கி வச்சு பல நேரங்களில் இந்த மாதிரியும் செல்ஃபிஸ் எடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போன்ல தான் அதிகமா வந்து வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணேன். போனுக்குன்னு இல்லை TWSக்குமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குல்ல, இதை சார்ஜே பண்ண மாட்டேன், மேல அப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 3-4 நேரம் கழிச்சு வந்து எடுத்து நான் வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் அதிகமாக யூஸ் பண்ண போன் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகுது, இல்லைன்னு கிடையாது. பட் வயர்டுன்னு வரையில ஓரளவு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேட்டரியின் வரையில ஒரு நாள் வந்து ஓட்டிக்கிற முடியும். அண்ட் இப்போ வந்திருக்க நிறைய ஃபிளிப்பு ஃபோல்டு ஃபோன்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கு ஐபி ரேட்டிங் இருக்கு. நிறைய தண்ணிக்குள்ள வச்சு வீடியோ எடுக்கிறது. ஸோ ஐபி ரேட்டிங் இருந்ததுனால நிறைய இடங்கள்ல நான் தண்ணிக்குள்ள விழுந்தாலுமே பெருசா கவலைப்படாம எடுப்பேன், லைட்டா அப்படி தொடப்பேன், லைட்டா கொஞ்சம் உதறிட்டு போனை கொஞ்ச நேரம் காய விட்டு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி தண்ணியில விழுகிறப்ப இந்த OS எந்த அளவுக்கு வந்து நம்மள வார்ன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தண்ணியில உங்க போன் விழுந்துருச்சு ட்ரை பண்ணுங்க, அது வரையும் சார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங்லாம் கொடுக்குது. இந்த 6 மாசத்துல மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் வந்து கேஸ்ல தான் நான் யூஸ் பண்றது. பெருசா ஸ்கிராச் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் இந்த பஞ்சாயத்தும் பேக்ல இல்ல. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் இருக்கு. ஏன்னா இப்படி வச்சிருப்பேன், ஃபிளிப் போனாவே இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல மறந்துட்டு நார்மல் போன் நினைச்சு இப்படிலாம் வச்சிருப்பேன். ஃப்ரண்ட் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா என்னதான் டைனமிக் கேமரா 2x டிஸ்பிளே நாங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ப்ரொடெக்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நீங்க பார்த்தாம்பா வச்சுக்கணும், பாத்துக்கோங்க. ஆனா முன்னாடி இருக்க அந்த குட்டி டிஸ்பிளே பொறுத்தவரை பஞ்சாயத்து இல்லை. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய நேரங்களில் போன் யூஸ் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும் நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி நேரங்களில் அதை அவாய்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத இங்க பாத்துக்கலாம். இது மட்டும் இல்ல, கால் வருது அப்படின்னா கால் அட்டன் பண்ணி இதுலயே பேசிக்கலாம். ஆனா வந்து டைரக்டா ஸ்பீக்கர்ல விழுந்துரும். ஏதாவது ஸ்கிரிப்டுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்னல கேமரா யூஸ் பண்ணா கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு சின்ன கம்பேரிசனோட பார்க்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஓப்போல ரீசெண்டா வந்து ஃபைண்ட் என் அப்படின்னு ஒரு ஃபிளிப் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. மோட்டோ ரேசர் இருக்கு, டெக்னோல, ஒன் பிளஸ்ல இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்தும் ஃபோல்டபிள் போன் வந்து லான்ச் ஆக போகுது. பட் லான்ச் ஆனாலும் எனக்கு இருக்க ஒரு கொஸ்டின் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபோல்டபிள் போன் லான்ச் ஆகிறப்ப நிறைய பிரச்சனை இருக்கும். ஈவன் சாம்சங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் நிறைய பஞ்சாயத்து இருந்துச்சு. 4 ஜென்ரேஷன் கழிச்சு இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான போன் பார்க்க நல்லா இருக்கு, எந்த பஞ்சாயத்தும் இல்ல, கஸ்டமைசேஷன் கொடுக்குறோம், ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோம், ஈகோ சிஸ்டம் அதுக்கேத்தாப்புல பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கல வேற எந்த பிராண்ட் இனிமே ஃபோல்டபிள் போன் லான்ச் பண்ணாலும் இந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமான்றது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இது என்ன பொறுத்தவரை நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் போனுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு போன் வந்து வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் நான் டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். அதுக்கேற்ற ஒர்த் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு இங்கிலீஷ்ல கூட ஒரு வேர்டு இருக்குமே, அது என்னது, பதினீரா, பயனியர். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் முன்னோடி. சோ அந்த மாதிரி தான் அதுக்கேத்தாப்புல தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கு. அடுத்தடுத்த போன்ஸ் வரட்டும், கம்பேர் பண்ணுவோம். இதுக்கு ஈக்குவலா பண்றாங்களா இல்ல இதை விட நல்லா இருக்கா அப்படின்றத லெட்ஸ் சி, வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்தியாவில் ஃபோல்டபிள் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா இது 2 மட்டும்தான்.